ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு ஹஜரீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பராக அண்ட் டேஸ்டியாக பண்ணக்கூடிய ப்ளம் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த பிளம் கேக் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே அசந்து போயிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் ரெண்டு ஆரஞ்சு எடுத்துருக்கேன் அதை வந்து ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் தண்ணி சேர்க்காம தான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ இங்கே நான் நிறைய நட்ஸ் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் பாதாம் பிஸ்தா அப்புறம் வந்து கிஸ்மிஸும் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இன்னும் வந்து ஜெல்லி சாக்லேட் மாதிரி இருக்கும் இதையும் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம பாதாம் முந்திரி பிஸ்தா அப்புறம் இந்த செரி இது எல்லாத்தையும் வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணதை நம்ம ஆரஞ்சு ஜூஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சேர்க்கணும் ஸோ இதை வந்து ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சால் நல்லாவே வந்து புஸ்ஸு புசுன்னு வரும் நான் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் மோஸ்ட்லி ப்ளம் கேக் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணணும் ஆரஞ்சு ஜூஸில் வந்து நம்ம எடுத்துருக்க எல்லாத்தையும் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் ஒரு ப்ராசஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணணும் பட் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து நான் நல்லா வந்து ஊற வச்சுக்கிறேன் ஊறின பிறகு பார்க்கலாம் நல்லா புசு புசுன்னு வந்துடும் ஸோ இப்போ ஊறட்டும் ஸோ இதோட மூடி போட்டு நான் வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இன்னும் ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அந்த பேனில் அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் இதை வந்து கேரமலைஸ் பண்ணி எடுக்கணும் அடுப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கேரமலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வந்து மாற்றி மாற்றி வச்சு கேரமலைஸ் பண்ணுங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிளறி விடும் போது அதுலேருந்து தண்ணி வந்து பெரிய ஆரம்பிக்கும் ஸோ கேரம்லைஸ் வந்து பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சட்டுன்னு அது ரெடி ஆகிடுச்சின்னு ஸோ இந்த மாதிரி கேரம்லைஸ் ஆகிட்டு வந்த பிறகு நம்ம இதில் கால் கப்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரமல் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது ஸோ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுங்கள் இப்போ தண்ணி சேர்த்த பிறகு கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும் ஸோ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி லிக்விடாக கொண்டு வந்துக்கோங்க நம்மளுக்கு கெட்டியான பதம் தேவையில்லை ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் ஸோ இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அந்த பவுலில் அரை கப் அளவுக்கு பால் அண்ட் தென் அரை கப் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்கலாம் அது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ மாவெல்லாம் வந்து சளிச்ச சேர்த்துக்கணும் ஸோ ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு அண்ட் தென் மூணு ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் வந்து ஒன் பை எயிட் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதாவது ரொம்ப கம்மியான அளவே சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை யூஸ் பண்ணியும் பண்ணலாம் பட் டேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்காது ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் சளிச்சு எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதோட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா லெசன் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு ஆரஞ்சோட தோலை கொஞ்சம் துருவி சேர்த்துக்கோங்க இது சேர்க்குறனால நல்ல வாசனையாகவே இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம் நான் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸிங் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு இதுக்கு பிறகு நம்ம கேரம்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம அரைக்கப் அளவுக்கு சுகர் வச்சு கேரம்லைஸ் பண்ணோம் அது வந்து இனிப்பு வந்து கரெக்டாகவே இருக்கும் ஸோ இதையும் சேர்த்து நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்துக்கோங்க இப்போ ஒரு மணி நேரம் நான் ட்ரை ஃப்ரூட்ஸை ஊற வச்சு எடுத்திருக்கேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நான் சொன்ன மாதிரியே வந்து அந்த ஜூஸில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி வந்திருக்கு ஸோ இதில் வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் ஸோ நட்ஸும் ஃப்ரூட்ஸும் அதிகமாக சேர்க்கும் போது அந்த ப்ளம் கேக்கோட டேஸ்ட் அவ்வளோ ருசியாக இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அவ்வளோ ருசியாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸிங் கொடுத்துக்கோங்க ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் இப்போ இருக்குது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்குது இப்போ லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அண்ட் தென் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு கடைசியாக தான் சேர்க்கணும் ஸோ இதை இதையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு பெரிய குக்கர் எடுத்திருக்கேன் அந்த குக்கரில் வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்டும் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கட்டும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம டின் கேக் டின்னியும் வச்சு நம்ம இதை செட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம இந்த கேக்கில் எக்கு அப்புறம் தயிர் எதுவுமே சேர்க்காமல் ஆல்கஹால் எதுவும் கூட சேர்க்காமல் நம்ம சூப்பராகவே பண்ணியிருக்கோம் இப்போ இது மேலே நம்ம கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இப்போ சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த நட்ஸை நீங்கள் இப்போ சேர்க்குறதுக்கு பதிலாக ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் ஏன்னா நீங்கள் இப்போ இப்போ சேர்க்குறது எல்லாமே வந்து உள்ளக்க வந்து விழுந்துடும் ஸோ இப்போ சேர்க்குறது வந்து எனக்கு அதே மாதிரி தான் ஆச்சு ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ராவே சேர்க்குற மாதிரி வந்துச்சு ஓகே ஹீட் ஆயிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்மளோட கேக் டீனாக வச்சுக்கலாம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் வரைக்கும் உள்ளக்கு வச்சுக்கலாம் நான் விசில் வைக்கலை கேஸ்கெட் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஸோ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிட்டு பேக் பண்ணிடுங்க சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட ஃப்ளெம் கேக் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்குன்னு இப்போ ஒரு பிக் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கனான்னு தெரியும் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை அவ்வளோ சூப்பராகவே வந்துட்டு வந்துடுச்சு ஸோ இதை நம்ம இப்போ வெளியே எடுத்துகிட்டு ஆற விட்டுறலாம் சாப்பிடவும் அவ்வளோ அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கேக் அவ்வளோ சூப்பர் சாஃப்ட்டாகவும் இருந்தது இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டைலில் ப்ளம் கேக் வந்து உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ நல்லா ஃபுல்லாக ஆறின பிறகு அந்த கேக் டீனில் இருந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக அழகாகவே வந்திருக்கு மசாலா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த கேக்கை பார்க்கும் போதே வந்து நாக்கில இச்சி வரும் அவ்வளோ டேஸ்டியாகவும் அவ்வளோ அருமையாகவும் இருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான அட்டகாசமான ஒரு ப்ளம் கேக் வந்து நம்ம வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு மசாலா பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாகவும் சூப்பராகவும் வந்திருக்குன்னு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ